வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூபிஎம் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி இந்த விவசாயம் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது என்பிகே கண்டென்ட்டு. எந்த ஒரு சின்ன சின்ன காய்கறி செடிகள்லேருந்து மிகப்பெரிய தென்னை மரம், மாமரம், பாக்கு மரம், அந்த மாதிரி தோப்பு பயிர்கள் வரைக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த என்பிகே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய விவசாயிகள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இது மூணுத்துக்குமே தலைச்சத்து நமக்கு அதிகமாக வேணுமா, உடனே யூரியா அள்ளி போடுறது, ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா அப்படின்ற மாதிரி யூரியா அள்ளி போடுறது. அதுவும் அதிகமாக இந்த நெல் பயிர் சாகுபடி பண்ணுறவங்களாகட்டும், மக்காச்சோளம், மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் யூரியா இருந்தால் தான் மக்காச்சோளம் நடவு செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தலைச்சத்து நமக்கு அதிகமாக வேணுமா, செடி நல்லா கருங்கருங்கன்னு பச்சை கட்டி வரணுமா, அதுக்கு உடனே யூரியாவை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நம்மளை அந்த நல்லா கேன்வாஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். தலைச்சத்து கம்மியாக இருந்தால் உடனே நம்ம யூரியா யூரியான்னு யூரியாவை தேடி போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்முடைய விவசாயிகள் இருக்கும். ஆனால் நமக்கு யூரியாவே தேவையில்லைங்க, அந்த தலைச்சத்துக்கு நிகரான இயற்கை வளங்கள் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. தலைச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் துகள்கள், மீனினுடைய துகள்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா காய வச்சு, ஒன்றும் இல்லைங்க நம்ம கருவாட்டு தூள், அந்த கருவாட்டு தூள் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, வயிற்றில் யூஸ் பண்ணால் ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே நிறைய பாம்பு பூச்சிகள் வரதான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா அதை தான் நம்ம மீன் அமிலமாக மாற்றி ஸ்ப்ரே பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அதை ஒரு 20 நாள் அந்த மீன் கழிவுகளோட நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 20 நாள் நல்லா ஊற வச்சு அதை நம்ம மீன் அமிலமாக சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு பயிருக்குமே தலைச்சத்து வேணும் அப்படின்னா யூரியா மட்டுமே தீர்வு கிடையாது. இதோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோவில் வந்துட்டு பாருங்கள், ஒரு விவசாயி ஒரு 4-5 மண்புழு எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு 2-3 யூரியாவை போடுறாரு, அந்த மண்புழு எவ்வளோ துடி துடிச்சு இறந்து போயிடுதுன்னு பாருங்கள். அப்படின்ற போது நம்ம வயலில் நம்ம மூட்டை கணக்கில் யூரியா, டிஏபி, பொட்டாசுன்னு சொல்லி கொட்டும் போது நம்ம வயலில் இருக்க மண்புழுகள் எந்த அளவுக்கு செத்து போகுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தாத, அதற்கு இயற்கை அதுக்கு ஈக்குவலான இயற்கை உர அந்த உரங்கள் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. தலைச்சத்து அதிகமாக வேணுமா, மீன் அமில கரைசலை பயன்படுத்தலாம், இல்லைங்க என்னால் மீன் வச்சு செய்ய முடியாது, இந்த மாதிரி எங்களுக்கு நாட்டு சர்க்கரைலாம் கிடைக்காது, எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, இல்லை நாங்கள் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வாழைப்பழ கரைசலை யூஸ் பண்ணலாம், வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணலாம். இல்லை இது எதுவுமே என்னால் முடியலாம், ரொம்ப சிம்பிளுங்க, 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 3 இளநீ இருக்கு இல்லைங்களா, இளநீ ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 3 இளநீ கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், செடி நல்லா கருங்கருங்கருன்னு வரும். இல்லை எனக்கு இளநில எனக்கு இளநியே கிடைக்கலங்க அப்படின்ற போது ஒன்றும் இல்லை, நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து அதை ஒரு 4 நாள் நல்லா நொதுக்கி வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் யூரியாவுக்கு நிகரான கண்டென்ட் அதில் இருக்குது. நீங்கள் யூரியா போட்டால் செடி எவ்வளோ பச்சை கட்டி வருமோ அதை விட அதிகமாகவே நல்லா பச்சை கட்டி வரும். இல்லை இதுவும் முடியல அப்படின்னு சொல்கிறோமா, இதற்கு முன்னாடி நம்முடைய விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு எளிமையான அருமையான மெத்தடு தான் கடலை பின்னாக்கு. இந்த கடலை இப்போ இருக்கிறதுலே அதாவது நம்முடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க. கடலை புண்ணாக்கு போட்டாலே போதும், யூரியா தேவைகள் கொஞ்சம் கூடமே கிடையாது. இருக்கிறதுலே அதிகப்படியான யூரியா கண்டென்ட், அதாவது இந்த தலைச்சத்து நிறைஞ்ச ஒரு இயற்கை உரம் அப்படின்னு சொன்னால் இந்த கடலை புண்ணாக்கு தான். இந்த நான் முன்னாடி சொன்ன எதுவுமே நம்மளால் முடியல அப்படின்னாலும் கடலை புண்ணாக்கு ரொம்ப ஈஸியாக கடைகளில் கிடைக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்கில் அந்த செக்கு எண்ணாற்றவங்ககிட்ட கேட்டால் நமக்கு ஈஸியாக கடலை புண்ணாக்கு கிடைச்சிரும். அந்த கடலை புண்ணாக்கை கரைச்சி அதை நம்ம வேறு கூத்தினாலும் சரி, அல்லது மேலே செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணாலுமே சரி, அதில் இருக்க மாதிரி தலைச்சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. ஒருவேளை இப்போது எங்களை மாதிரி சின்ன வயசில் இந்த விவசாயம் செய்ய வரவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க தாத்தாட்ட கேட்டு பாருங்கள், ஏன்னா தாத்தா காலத்துலலாம் யூரியாவே கிடையாது, அப்போ அவங்களாம் எப்படி விவசாயம் பண்ணாங்க. ஒரு ஏக்கருக்கு என்னுடைய தாத்தா வந்து ஒரு ஏக்கருக்கு 80 டன் 90 டன் கரும்பு மகசூல் எடுத்திருக்காரு, எடுத்து வெள்ளம் அடித்து இவங்களே வெளியில் எங்கேயெல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் மாட்டு வண்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை வெளியூர் பெங்களூர் அங்கெல்லாம் எடுத்து போய் சேல் பண்ணிட்டு வந்திருக்கார் தாத்தா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கரும்பு போட்டால் 40 டன்னுக்கு மேலே வரமாட்டேக்குது. காரணம், ஆனால் நாங்கள் யூரியா யூஸ் பண்ணியிருக்கோம், டிஏபி நாங்கள் இல்லை, அதாவது என்னுடைய அப்பா யூரியா யூஸ் பண்ணியிருக்காரு, டிஏபி யூஸ் பண்ணியிருக்காரு, பொட்டாசி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த தாத்தா எடுத்து என்னுடைய தாத்தா எடுத்து அந்த 80 டன் 90 டன் மகசூல் எங்களால் எடுக்க முடியல. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சரி அப்போ என்னுடைய தாத்தா எதெல்லாம் யூஸ் பண்ணார், ஆட்டியரும் மாட்டியரும் கடலை புண்ணாக்கு, இது மூணை தவிர தாத்தா வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது என்னென்னா அந்த பழைய பாரம்பரியத்தெல்லாம் நம்ம மறக்க வச்சிட்டாங்க. எந்த ஒரு செடியுமே நல்லா தலைச்சி தலதலன்னு வரணுமா, கடலை புண்ணாக்கு கரைசல் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் அது கூட கொஞ்சம் தயிரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இல்லையா, அந்த தயிரில் கொஞ்சம் செம்பு ஏதோ ஒரு செம்பு கம்பியோ அல்லது செம்பு பாத்திரமோ அதை ஒரு 4-5 நாள் ஊற போட்டு அதை கடலை புண்ணாக்கு கரைசல் சேர்ந்து யூஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது டிஏபி யூரியா இதுக்கு நிகராகவே அது வந்து செயல்படும். இனிமேலாவது முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய விவசாயிகள் யாரும் யூரியாவை பயன்படுத்த வேணாம், அதற்கு அந்த ஈக்குவலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இல்லை இது எல்லாமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட கடலை பின்னாக்கு மட்டுமாச்சும் யூஸ் பண்ணாங்க, கடலை பின்னாக்கில் தான் இருக்கிறதுல யூரியா கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி ஓகே, ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னால் யூரியா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, டிஏபி ரொம்ப ரொம்ப அவசியம். டிஏபி அப்படின்னு சொன்னால் மணிச்சத்து சரிங்களா. இந்த மணிச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், மணிச்சத்து ஃபஸ்ட்டு ஒரு செடிக்கு எதுக்காக வேணும், சரி நம்ம ஒரு செடி நட்டாச்சு, ஒரு கத்திரி செடியே நடுறோம், ஒரே ஒரு கிளை மட்டும் வந்து அதில் ஒரு பூ ரெண்டு பூ மட்டும் வச்சுச்சின்னு சொன்னால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லுங்கள், நம்ம மாதக்கணக்காக
கஷ்டப்பட்டு அதை மருந்தடித்து ஏதேதோ பண்ணி நம்ம அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு வரோம். அப்போ அது என்ன பண்ணும், அது நிறைய கிளைக்கணும், நிறைய பூ வைக்கணும், நிறைய வச்ச பூவெல்லாம் காயாக மாறணும். அதுக்கு இந்த மணிச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, எனக்கு மணிச்சத்து வேணும் சார், அப்போ நான் உடனே போய்ட்டு டிஏபி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், யூரியாவுக்கு என்னெல்லாம் தீமைகள் நம்ம மண்ணுக்கு வந்துச்சோ அதை விட அதிகப்படியான தீமைகள் இந்த டிஏபியில் நமக்கு இருக்குது. சரி, அப்போ அதற்கு ஈக்குவலான ஒரு இயற்கை மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு அப்படின்றது மேக்ஸிமம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், கடைகளில் எந்தளவுக்கு கிடைக்குதுன்னு தெரியல, ஆனால் செக் ஆட்டுறாங்க இல்லையா, அந்த செக் ஆட்டக்கூடிய இடத்துல எள்ளு புண்ணாக்கு ரொம்பவுமே கம்மி விலை கிடைக்குது, 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி விலைகள் மாறுபடுது. எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான அந்த எள்ளு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த புண்ணாக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம சைட்லாம் 40 ரூபா 45 ரூபா சேல் பண்ணுறாங்க எள்ளு புண்ணாக்கு. கள்ள புண்ணாக்கு அப்படின்றமோது 30 ரூபா, வேப்ப புண்ணாக்குன்றது 35 40 ரூபா அந்த ஒரு ரேஞ்சுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எள்ளு புண்ணாக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், எள்ளு புண்ணாக்கு வாங்கி செடிகளுக்கு அதை கரைசலாக ஊற வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோட வேர்களுக்கு ஊற்றணும்னு சொன்னால், அவ்வளோ அழகாக நிறைய கொத்து அந்த பக்க கிளைகள் நிறைய கிளைச்சி வருது, நிறைய கணுக்கள் வருது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் தாத்தா வந்து ஒரு 80 டன் 90 வரைக்கும் கரும்பு மகசூல் எடுத்திருக்காரு. ரீசன் என்னென்னா, இந்த எள்ளு புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு அவங்க போடும்போது என்னென்னா, கரும்பில் நிறைய போத்து வருது. நம்ம நெல் பயிருக்கும் அதே தான், நெல் பயிர் நல்லா குத்து கட்டி நிறையா மகசூல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எள்ளு புண்ணாக்கு கரைசல் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். சரி, இந்த எள்ளு புண்ணாக்கு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார், இப்போ ஒரு 3 மாத பயிர், நெல் வந்து பார்த்திங்கன்னா 3 மாத பயிர் தான், அந்த 3 மாத பயிருக்கு நம்ம மாத கடைசியில் கொண்டு போயிடலாம், இந்த மணிச்சத்து கொடுத்தா எதுக்குமே யூஸ் இல்லை. ஸோ இந்த 3 மாதம், அதாவது இந்த குறுகிய கால சாகுபடின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு எல்லாமே அந்த செடிகள் நட்டு ஒரு 20 நாள் 25 நாளைக்குள்ளே இந்த மணிச்சத்து நம்ம அந்த செடிகளுக்கு கொடுத்துடணும். தக்காளி செடியாகட்டும், கத்திரி செடியாகட்டும், வெண்டஞ்செடியாகட்டும், நெல் பயிராகட்டும், இது எல்லாமே நிறைய கிளை கிளைச்சா தான் நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்போது இந்த பயிர்கள் எல்லாம் நடவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைச்சத்து கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு 20 நாள் கழித்து மணிச்சத்து வேணும். அந்த மணிச்சத்துக்காக நமக்கு இந்த எள்ளு புண்ணாக்கு கரைசல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொடுக்கும்போது இந்த செடிகள் எல்லாமே நல்ல பக்க கிளைகள் வரும். பக்க கிளைகள் வந்தால் தான் நமக்கு நிறைய பூக்கள் வரும், நிறைய காய்கள் கிடைக்கும். சரி, இப்போது காய்கள் எல்லாம் வந்தாச்சு, நம்ம அதை மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் இடம் போடணும். காய் நல்லா வெயிட் வரணும் இல்லையா, காய் நல்லா வெயிட் வரணும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கணும். உடனே நம்மளால் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் பொட்டாஷ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏக்கருக்கு 4 மூட்டை பொட்டாஷ், 1/2 ஏக்கருக்கு 1 மூட்டை பொட்டாஷ் வாங்கிட்டு வந்து பொட்டாஷ் அள்ளி விசறது. பொட்டாஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து. அந்த சாம்பல் சத்து இயற்கையாக நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சாம்பல் வச்சே செய்யலாம். இப்போ இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பக்கம்லாம் நெல் அதிகமாக விளையுது இல்லைங்களா, அந்த நெல் விளைஞ்சி அறுவடை செஞ்சு தூத்தும் போது அதிலிருந்து நமக்கு பதிர் கிடைக்கும். மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க அதை தவிடு அரைச்சி அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்றவங்க அந்த பதிரை எரித்து சாம்பல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும், பொட்டாஷ் வந்து தேவையே இல்லை. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு பொட்டாஷ் ஈஸியாக அதாவது அந்த நெல் உமி கிடச்சிருது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி இந்த சேலம், தருமபுரி, இங்கே இருக்கவங்களாம் நமக்கு பொட்டாஷ் என்ன பண்ணுறது, இங்கே நமக்கு நெல் விளையிறதே பெரிய விஷயம், இதில் போய் நம்ம பதிரி எங்கே அவ்வளோ பதிருக்கு போகிறது அப்படின்ற போது, இந்த ஆமணக்கு புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, கொட்டமுத்து புண்ணாக்கு, அந்த ஆமணக்கு புண்ணாக்கில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 விஷயம் போதும். கெமிக்கல் விவசாயத்தில் யூரியா, டிஏபி, பொட்டாஷ், இதுக்கு ஈக்குவலாக அதை விட நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு இயற்கை மெத்தட் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த யூரியாவினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கள்ளைப்புண்ணாக்கு கரைசல், செடி நட்டவுடனே கள்ளப்புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு 20 நாள் கழித்து அதுக்கு மணிச்சத்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு தலைச்சத்து கொடுத்தாச்சு, அடுத்து மணிச்சத்து வேணும். அந்த மணிச்சத்து கண்டென்ட் நம்ம எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது, நம்முடைய எள்ளு புண்ணாக்கு, இந்த எள்ளு புண்ணாக்கு கரைசல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணிச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, பொட்டாஷ் சாம்பல் சத்து நம்ம நமக்கு முக்கியம். அந்த சாம்பல் சத்து இந்த ஆமணக்கு புண்ணாவில் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த 3 விஷயம் ஒரு விவசாயிகள் ரெகுலராக வீட்டில் இருக்கணும். கூட வேப்ப புண்ணாக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா கள்ளப்புண்ணாக்கு நம்ம தனியாக போடும்போது நம்ம வயல் வரப்பு கல் கட்டி சந்து அங்கங்கே இருக்க எலிகளாக வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம ஒரு மரவள்ளி கிழங்கு இருக்கா அல்லது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கத்திரி செடி வெண்டஞ்செடி நடுறங்க, அதுக்கு நம்ம இந்த கள்ளப்புண்ணா கரைசல் கரைச்சி ஊற்றும் போது நம்ம வீட்டில் இருக்க பூனையாகட்டும் காட்டில் இருக்க பெருக்கா எலிலாம் வந்து இந்த புண்ணாக்கு வாசத்துக்கு வேறும் நோண்டி விட்டு போயிடும். அப்போ கள்ளப்புண்ணாக்கு கரைசல் வேரில் ஊற்றுறோம்னு சொன்னால் அது கூட கொஞ்சமாக இந்த வேப்ப முன்னாக்கு கரைசல் கலந்து ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வேப்ப முன்னாக்கு கரைசல் கசப்புக்கு எலி பெருக்கம் வந்து நோண்டாது, வேறு எதுவுமே அதை நாய் போய் பறிக்காது. அப்போ வந்து நமக்கு பயிர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம். முடிஞ்சளவுக்கு எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணுவோம். அந்த நான் ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி அந்த ஒரு மண்புழு அந்த யூரியா பட்டவனே எவ்வளோ துடிதுடிச்சு இறந்து போகுதுன்னு சொல்லி பாருங்கள். அதை பார்த்துட்டாச்சும் தயவுசெய்து இதுக்கு மேலே யாரும் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு ஈக்குவலான உரங்கள் அந்த உரங்கள் நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு 3 புண்ணாக்கு நம்மகிட்ட இருந்தால் போதும், கள்ளப்புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, சாரி கள்ளப்புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இது 3 மட்டும் இருந்தாலுமே நம்ம விவசாயத்தில் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.